محمد وعلى آل محمد وبارك وسلم عليه تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال تبارك وتعالى أيضا: أولئك يسارعون في الخيرات وهم لها سابقون. صدق الله العلي العظيم. ஆரம்பமாக ஏகவல்ல நாயன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா. இனிய மார்க்கமாம் இஸ்லாத்தை இவ்வுலகில் அறிமுகம் செய்த எங்கள் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவட்டுக்களை அணுவும் பிசகாது பின்பற்றிய அன்னாரின் உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், கயாமம் வரை வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹுவின் அருளகமாம் அவனது இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் என்னை படைத்தவன், பரிபாலிப்பவன், ஒரு தினம் மரணிக்க செய்யக்கூடிய அந்த அல்லாஹுவை பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒரு சிறப்பான, கண்ணியமான, உயர்வான, அருள் சுரக்கக்கூடிய ஒரு மாதத்தை எதிர்பார்த்திருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களை படைத்து, இந்த உலகத்துடைய வாழ்க்கையை எங்களுக்கு தந்து, அல்லாஹுடைய ஒரு விருப்பமாக அமைவது என்னவென்றால் நாம் ஒவ்வொருவரும் அந்த சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்பதுதான். அல்லாஹுடைய அவாவும், அல்லாஹுடைய விருப்பமும், அல்லாஹுடைய ஆசையும் ஒவ்வொரு மனிதனும் அந்த சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்பதுதான். அதனால் தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல இடங்களில் எங்களை அழைத்து கொண்டிருக்கிறான். வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னதி வல் மக்ஃபிரா. அல்லாஹ் உங்களை அந்த சுவர்க்கத்தின் பக்கமும் அந்த மக்ஃபிரத்தின் பக்கமும் அல்லாஹ் அழைத்து கொண்டிருக்கிறான். இன்னும் குர்ஆன் சொல்லுகின்றது: வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம். தாருஸ் ஸலாம் என்ற சுவர்க்கத்தின் பக்கம் அல்லாஹ் எங்களை அழைத்து கொண்டிருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் எங்களை ஆர்வமூட்டுவதும், அல்லாஹ் எங்களை உற்சாகமூட்டுவதும் எதற்காக வேண்டிய தெரியுமா? குர்ஆன் சொல்லுகின்றது: வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த். நீங்கள் உங்களுடைய ரப்பின் சுவர்க்கத்தின் பக்கமும் அந்த மக்ஃபிரத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அந்த சுவர்க்கம் வானம் பூமியை விட மிக விசாலமாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இன்னும் அல்லாஹ் சொல்லுகின்றான்: சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா கஅர்திஸ் ஸமாஇ வல் அர்த். நீங்கள் அல்லாஹுடைய அந்த பாவ மன்னிப்பின் பக்கம் நீங்கள் முந்திக் கொண்டு செல்லுங்கள் என்பதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் பல இடங்களிலே கூறிக்கொண்டிருக்கிறான்.
அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், இந்த முழு குர்ஆனுடைய ஆயத்துகளின் மூலமாகவும் அல்லாஹுடைய விருப்பம், அல்லாஹுடைய ஆசை ஒவ்வொருவரும் அந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதுதான். அதற்காகத்தான் அல்லாஹ் எங்களுக்கு சந்தர்ப்பமாக, அல்லாஹ் வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களை எங்களுக்கு அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, அந்த வகையில் தான் அல்லாஹ் எங்களுக்கு ரமலான் என்ற அந்த உயர்ந்த மாதத்தை அல்லாஹ் எங்களுக்கு தர காத்து கொண்டிருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, ரமலான் என்ற வார்த்தையுடைய பதமே பாவங்களை சுட்டரித்து கரைத்து விடக்கூடியது என்பதுதான். அன்பானவர்களே, எங்களுடைய பாவங்களை சுட்டரித்து எங்களை பரிசுத்தமாக்குவதற்காக அல்லாஹ் வழங்கக்கூடிய மாதம் தான் ரமலான். ஹஸ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரமலான் மாதத்துடைய ஆரம்பத்தில் அவர்கள் சொல்லுவார்கள், மர்ஹபன் முத்தஹிரினா மின அஸ்-துனூப், எங்களுடைய பாவங்களை அழித்து எங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ரமலானே வருக, எங்களுக்கு நன்மைகளை அள்ளி வாரி வழங்கக்கூடிய ரமலானே வருக, எங்களுக்கு அல்லாஹுடைய அருள்களை எங்களுக்கு இழுத்து வரக்கூடிய ரமலானே வருக, எங்களுடைய பாவங்களை மன்னித்து சுவர்க்கத்தின் சொந்தக்காரர்களாக ஆக்கக்கூடிய ரமலானே வருக என்று ஹஸ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு உற்சாகப்படுத்தினார்கள், அந்த சஹாபாக்களை ஆர்வமூட்டினார்கள். ஷஅபான் மாதத்துடைய இறுதி தினத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்கள் அனைவர்களையும் ஒன்று சேர்த்து சொன்னார்கள், என்ன தெரியுமா? யா அய்யுஹன் நாஸ் கத் அதல்லக்கும் ஷஹ்ருன் அதீம், உங்களுக்கு ஒரு மகத்தான ஒரு மாதம் உங்களை முன்னோக்கி இருக்கின்றது. அது எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? ஷஹ்ருன் முபாரக், அதில் அல்லாஹ் பல பரக்கத்துகளை அல்லாஹ் சொரிந்திருக்கின்றான். அந்த மாதத்திலே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நஃபிலான வணக்கத்துக்கு அல்லாஹ் ஃபர்லுடைய நன்மையை அல்லாஹ் தருகிறான். அதே போல நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஃபர்துக்கு 70 ஃபர்துடைய நன்மையை அல்லாஹ் வாக்களிக்கின்றான். அன்பார்ந்த சகோதரிகளே, இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை உற்சாகப்படுத்தினார்கள். ஆனால் நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும், இந்த ரமலான் வருவதை விட்டு நாங்கள் இந்த சிந்தனை எங்களுக்கு வந்திருக்கிறதா? இந்த இவ்வளவு பாக்கியமான ரமலான் என்னை சந்திக்க இருக்கின்றது, 2 வருடங்களாக எங்களுக்கு ரமலான் மிகவும் கஷ்டமாக இருந்தது, ஆனால் இப்பொழுது அல்லாஹ் ஒரு ஏற்பாடு எங்களுக்கு செய்து எங்களுக்கு ஒரு ரமலான அல்லாஹ் தர காத்து கொண்டிருக்கிறான். இந்த ரமலானை நான் எவ்வாறு முகம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் திட்டம் போட்டிருக்கிறோமா சகோதரர்களே? சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த ரமலானிலே அமல்கள் செய்வதற்காக எவ்வளவு ஏற்பாடுகள் செய்திருக்கிறான் சுபஹானல்லாஹ். அன்பானவர்களே, நரகத்துடைய வாயல்கள் அனைத்தும் மூடப்பட்டு சுவர்க்கம் திறக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு அந்த சைத்தானை விலங்கிடத்து அல்லாஹ் எங்களுக்கு அமல்களுக்காக அல்லாஹ் இவ்வளவு ஏற்பாடுகளை செய்திருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமலானின் மூலமாக நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் எப்படிப்பட்ட மக்களாக மாற வேண்டும் தெரியுமா? அன்பானவர்களே, குர்ஆன் சொல்லுகின்றது, லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் உண்மையான தக்குவா உள்ளவர்களாக மாற வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, தக்குவா என்பது வெறுமனே அமல்கள் செய்து அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைவது மாத்திரமல்ல. ஒருவர் 1000 ரகாத் தஹஜ்ஜத் தொழுகிறார், ஆனால் பாவங்களிலும் தொடர்ச்சியாக இருப்பதென்றால் அதற்கு தக்குவா என்று சொல்ல மாட்டோம். அன்பானவர்களே, ஒரு மனிதர் 1000 ரகாத் தஹஜ்ஜத் தொழுவதை விட அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பாவத்தை விட்டு விடுவது, இதுதான் தக்குவா என்பதாக உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படிப்பட்ட தக்குவா என்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும். அதற்கு தான் அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா இந்த ரமலானை எங்களுக்கு தந்திருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையை நான் யோசிக்க வேண்டும். இந்த ரமலானை நான் அடைவதற்கு முன்னால் நான் எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமானவனாக இந்த ரமலானை சந்திக்க வேண்டும்? அன்பானவர்களே, உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒரு மனிதன் ரமலானை அடைவதாக இருந்தால் அவனில் மிக முக்கியமான விடயங்கள் அவனிடமே இருக்க வேண்டும்.
அதில் முதலாவதுதான் குடும்ப உறவுகளுடன் சேர்ந்து இருக்க வேண்டும். ஒரு மனிதன் குடும்ப உறவுகளை முறித்த நிலைமையில் இந்த ரமலானை அடைந்தால் இந்த ரமலானில் செய்யக்கூடிய அனைத்து நல் அமல்களும் அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் சென்றுவிடும். அன்பானவர்களே, தன்னுடைய தாயுடன் பேசாமல், தன்னுடைய தகப்பனுடன் பேசாமல், சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி வருடக்கணக்காக நாம் கோவித்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இதர காலங்களில் கூட எந்த ஒரு அமலும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றால், இந்த ரமலானில் தராவீஹுக்கு மேல் தராவீஹ் தொழுதாலும், குர்ஆன் திலாவத்துக்கு மேல் குர்ஆன் திலாவத் செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் என்ன பெருமதி இருக்கும் சகோதரர்களே? உண்மையிலே வாழ்க்கையில் மன்னிப்பு என்ற பண்பை எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் முத்தகீன்களுடைய சிஃபத்துகளை பற்றி சொல்லும் பொழுதும் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் யாரு தெரியுமா? மனிதர்களை மன்னிப்பார்கள். அன்பானவர்களை, சிந்திக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சகோதரன் இப்படிப்பட்ட அநியாயங்கள் செய்தான் என்று நான் கோபித்து கொண்டு வாழ்வது ஒரு முட்டாள்தனம் சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு உயர்ந்த முன்மாதிரி. நபி அவர்களுக்கு செய்யாத துன்பமா, நபி அவர்களுக்கு ஏற்படாத பிரச்சனையா? அன்பானவர்களே, நபி அவர்களை கொல்வதற்காக முயற்சி செய்த அந்த மக்காவுடைய காஃபிர்களை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்காவுடைய வெற்றியின் போது மன்னித்தார்கள். மக்காவுடைய வெற்றி ஏற்படுகிறது, அப்பொழுது முழு மக்காவுடைய அந்த காஃபிர்களும் சிந்தித்தார்கள், இப்பொழுது எங்களுடைய முகவரியே இல்லாமல் சென்றுவிடும், நாங்கள் அட்ரஸ் இல்லாமல் ஆக்கப்படுவோம் என்று பயந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முழு மக்கா வாசிகளையும் அழைத்து சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய தினம் உங்களிடம் நாம் யாரிடமும் பழிவாங்கல் செய்ய மாட்டோம், நாம் பழிவாங்க மாட்டோம், உங்களை அனைவரையும் நாம் மன்னித்திடுவோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மன்னிப்பை பிரகடனம் செய்தார்கள். உலமாக்கள் கிதாபில் எழுதுகிறார்கள், அந்த நபியுடைய அந்த மன்னிப்பை மாத்திரம் பார்த்து பல்லாயிரக்கணக்கான காஃபிர்கள் இஸ்லாத்திலே நுழைந்து கொண்டார்கள் என்று வரலாறு சொல்லுகின்றது. அன்பானவர்களே, நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன சச்சரவுகள் அனைத்தையும் நீக்கி நாம் அனைவர்களுடன் ஒற்றுமையாக இருந்து ஒரு சந்தோஷமாகத்தான் இந்த ரமலானை நாங்கள் சந்திக்க வேண்டும். அதற்கு நாம் ஒவ்வொருவரும் திடசங்கற்பம் பூண வேண்டும். அடுத்தது இரண்டாவது மிக முக்கியமான விடயம் தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லுவார்கள், நீங்கள் ஒரு ரமலானை அடைவதற்கு முன்னால் உங்களுக்கு முன்னால் ஏற்பட்ட அந்த ரமலானை நீங்கள் விடுபட்ட அந்த நோன்புகளை நீங்கள் கதா செய்ய வேண்டும். அன்பானவர்களே, நாம் பார்க்க வேண்டும், எங்களுடைய சென்ற ரமலானில் நான் ஒரு நோன்பை தகுந்த காரணங்களின் காரணமாக விட்டிருந்தால் அதை இந்த ரமலானுக்கு முன்னால் நான் நோற்றிருக்க வேண்டும். அவ்வாறு அந்த நோன்பை நோக்காவிட்டால் இந்த ரமலானுக்கு பின்னால் முதலாவது அந்த நோன்பை நான் நோக்க வேண்டும். இரண்டாவது விடயம், அந்த ரமலானில் விட்ட நோன்பை நான் இந்த ரமலானுக்கு முன்னர் நான் நோக்கவில்லை என்பதின் காரணமாக 600 கிராம், எங்களுடைய நாட்டின் படி 600 கிராம் அரிசி ஒரு நோன்புக்காக ஃபிதியா, அதாவது குற்ற பரிகாரமாக கொடுக்க வேண்டும். நாம் சிந்திக்க வேண்டும், 2 வருடங்களுக்கு முன்னால் எனக்கு ஒரு ஆப்ரேஷன் ஏற்பட்டது, அதன் காரணமாக நான் 2 நோன்புகள் நான் விட்டேன், ஆனால் இன்னும் அதனுடைய கலாவையும் செய்யவில்லை, அதற்கான ஃபிதியா குற்றப்பரிகாரமும் நான் கொடுக்கவில்லை. அப்படியென்றால் மிகப்பெரிய நஷ்டம். அன்பானவர்களே, ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு நாங்கள் நோன்பு நோக்காத காலங்கள் விட்ட நோன்புகளை நோக்கும்படியும் அந்த ஃபிதியாவை வழங்கும்படி எங்களுக்கு ஏவக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, 2 வருடத்துக்கு முன்னால் நாங்கள் விட்ட 2 நோன்புகள் இருந்தால் முதலாவது அந்த 2 நோன்பையும் நோக்க வேண்டும். அடுத்ததாக அந்த 2 நோன்புகளுக்கும் நாங்கள் ஃபிதியாவாக 600 கிராம் கொடுக்க வேண்டும், அரிசி ஒரு நோன்புக்கு பதிலாக. அப்படியாக இருந்தால் 1200 கிராம் அரிசி 2 நோன்புக்கு. அவ்வாறு 2 வருடங்களுக்கு கணக்கு பார்த்து அந்த ஃபிதியாவையும் கொடுக்க வேண்டும்.
அதே போல பெண்களுடைய விடயத்திலும் பல விடயங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த விடயங்களையும் உலமாக்களிடம் அணுகி இந்த விரிவான மசாலாவையும் கேட்டு இந்த நோன்புடைய கதா ஃபித்யாவுடைய விடயத்திலும் நாங்கள் ஒழுங்காக இருக்க வேண்டும். இதையும் இஸ்லாம் ரமலானுக்கு முன்னால் மிக முக்கிய ஒரு விடயமாக எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததுதான் இந்த ரமலானின் மூலமாக அல்லாஹ் எதிர்பார்ப்பதே நாம் பலவிதமான அமல்கள் செய்து அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைய வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, சஹாபாக்கள் இந்த ரமலானுடைய காலங்களில் நன்மைகளில் விரையக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், யுஸாரிஊனா ஃபில் கைராத் வஹும் லஹா சாபிகூன். அவர்கள் நல்ல நற்கருமங்களிலே விரைந்து செயற்படக்கூடியவர்களாகவும் அதிலே போட்டி போட்டு அமல் செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் என்று அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும், இந்த 30 நோன்பை நான் விடுபடாமல் பிடிப்பேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நோன்பை யார் தகுதியான காரணங்கள் இல்லாமல் விடுவாரோ அவர் காலம் பூராவும் அந்த நோன்பை நோற்றாலும் அதற்கு ஈடாக மாட்டாது என்று சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த 30 நோன்புகளையும் விடுபடாமல் பிடிக்க முயற்சி செய்ய வேண்டும். அத்தோடுதான் தராவேஹுடைய தொழுகை, அதே போல இதர வணக்கங்கள், இவற்றில் விடுபடாமல் நான் தொழுவேன் என்று உறுதி கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமலானிலே அல்லாஹ் தந்த மிக முக்கியமான ஒரு விடயம் தான் அல்லாஹ் இந்த குர்ஆனை அருளியிருக்கிறான். அன்பானவர்களே, குர்ஆனுடைய மாதம், அதனால் தான் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த குர்ஆனாகிய இந்த வேதத்தை நாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் இறக்கினோம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா கூறுகின்றான். எனவே அன்பானவர்களே, குர்ஆனுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஹாலிதுன் வலீது ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சக்கராத்துடைய வேலையை வீற்றிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் குர்ஆனை பார்த்து அழுது அழுது சொன்னார்கள், ஷகலத்னா அன்கல் ஜிஹாத், ஏ குர்ஆனே, உன்னை ஊதுவதை விட்டும் எங்களுக்கு ஜிஹாத் தடையாக இருந்ததே என்று ஹசரத் ஹாலிதுன் வலீது ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீர் வடித்தார்கள். நாம் சிந்திக்க வேண்டும், எங்களுக்கு இந்த குர்ஆனை ஓதுவதற்கு தடையாக எது இருக்கிறது? அன்பானவர்களே, அந்த சலஃபு சாலிஹீன்கள், அந்த சஹாபாக்கள் ரமலானில் எவ்வாறு உற்சாகமாக இருந்தார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ரகஅத்தில், வித்ருடைய ஒரு ரகஅத்தில் முழு குர்ஆனையும் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, சுஃபியான சௌரி, அதே போல மாலிக் ரஹிமஹுமுல்லா, இந்த இமாம்கள் மிகப்பெரிய ஹதீஸ் மஜ்லிஸ்களை நடத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் ரமலான் வந்துவிட்டால் சொல்லுவார்கள், அனைத்து ஹதீஸ் மஜ்லிஸ்களும் நிறுத்தப்பட்டுவிடும், இது குர்ஆனுடைய மாதம், குர்ஆனை தாருங்கள் என்று குர்ஆனை சுமந்து குர்ஆனுடன் தான் அவர்களுடைய அந்த மாதமே கழியும் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, நான் சிந்திக்க வேண்டும், பல ரமலான்களை கடத்தியிருக்கிறேன், அந்த ரமலான்களில் நான் இத்தனை குர்ஆன்கள் ஓதி முடித்திருக்கிறேன். இமாம் புகாரி ரஹிமஹுமுல்லா அவர்கள் ரமலானுடைய பகலில் ஒரு குர்ஆன், அதே போல தராவைஹுடைய 3 இரவில் ஒரு குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். சயீத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லா அவர்கள் 2 இரவில் முழு குர்ஆனையும் ஓதி முடிப்பார்கள். வலீத் இப்னு அப்துல் மலிக் அவர்கள் 17 குர்ஆன்களை ரமலானிலே ஓதி முடிப்பார்கள். கதாதா ரஹிமஹுல்லா அவர்கள் 3 நாளைக்கு ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். கடைசி 10 ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். அன்பானவர்களே, இவ்வாறு குர்ஆனுக்காக நேரம் கொடுத்தார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி அவர்களுடைய மாணவன் ரபீஅ இப்னு சுலைமான் சொல்லுகிறார், இமாமுனா ஷாஃபிஈ அவர்கள் 60 குர்ஆன்களை ரமலானிலே ஓதி முடிப்பார்கள். அவர் பகலிலே ஒரு குர்ஆனை ஓதுவார்கள், தராவீஹிலே இன்னொரு குர்ஆன் ஓதுவார்கள். இவ்வாறு 60 குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹு அக்பர். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த விடயங்கள் அனைத்தும் எங்களுக்கு ஆச்சரியமான ஒரு விடயம் அல்ல. இந்த மனிதனுடைய உடம்பு எதற்கு பழக்கப்படுமோ அதுதான் செய்யும். இன்று நாம் சாதாரணமாக பார்க்கிறோம், ஒரு படத்தை ஒரு நாள் முழுக்க சாப்பாடும் இல்லாமல் எந்த ஒரு பானமும் இல்லாமல் அவர் அந்த நாளையே பார்த்து கொண்டிருப்பார்.
ஏன் அது அவருடைய உடம்புக்கு பழக்கப்பட்டது. இந்த நல்லோர்கள், இந்த சாலிஹூன்கள், இந்த இமாம்களுக்கு குர்ஆனுடைய இன்பம், அல்லாஹுடைய நெருக்கத்துடைய இன்பம். எனவே அவர்கள் இவ்வாறு தன்னுடைய ரமலானிலே குர்ஆன்களை ஓதி அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, எமக்கு மிகவும் தடையாக இருப்பதுதான் இந்த சோசியல் மீடியாவில் எங்களுடைய நேரத்தை அதிகமாக பயன்படுத்துவதே. நாம் சிந்திக்க வேண்டும், இந்த ரமலானிலே இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் அனைத்துக்கும் நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த ரமலான் என்னுடைய குர்ஆனுடைய மாதம். எனவே குர்ஆனுக்காக நான் செலவிட வேண்டும். அவைகளை நாம் ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வந்தால் தான் எங்களுக்கு இதர மாதங்களிலும் அமல் செய்ய இலகுவாக இருக்கும். எனவே அன்பானவர்களே, அதற்கு ஒரு பயிற்சியாக எடுக்க வேண்டும். அதே போலதான் இந்த ரமலான் எவ்வளவு ஒரு நோய் நிவாரணி நிறைந்த ஒரு மாதமாக இருக்கிறது. அறிவியலாளர்கள் கூறுகிறார்கள், உண்மையிலே இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த முஸ்லீம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரமலான் அவர்களுடைய நோய் நிவாரணி நிறைந்தது என்பதாக குறிப்பிடுகிறார்கள். ஆனால் நோன்புக்கு பின்னால் தான் அனைவரும் நோயாளிகளாக மாறிவிடுகிறார்களே. எங்களுடைய உணவு பழக்கம், அன்பானவர்களே, நாம் அதனையும் ஒழுங்கான ஒரு கண்ட்ரோல் இருக்க வேண்டும். அனைத்தையும் தின்று நோயாளிகளாக மாறக்கூடாது. எங்களுடைய சஹர் எவ்வாறு இருக்க வேண்டும், எங்களுடைய இஃப்தார் எவ்வாறு இருக்க வேண்டும், இதையும் ஒரு டைம் டேபிள் பண்ணி ஒரு திட்டமிடல் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சஹாபாக்கள் எவ்வாறு அந்த ரமலானை அவர்கள் சந்தித்தார்களோ அவ்வாறு எமக்கும் சந்திக்க முடியும். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போல தான் சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ரமலானிலே நாங்கள் கண்ட மிக முக்கியமான ஒரு விடயம்தான் அதிகமாக சதக்கா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். வேகமாக வீசக்கூடிய காற்றை விட அதிகமாக சதக்கா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹஸ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ரமலானினை நீங்கள் இரண்டு அமல்களை மறந்துவிட வேண்டாம். முதலாவது குர்ஆனுக்காக நேரம் கொடுங்கள். இரண்டாவது ஏழை எளியவர்களுடைய கஷ்டங்களை மறந்துவிட வேண்டாம். அன்பானவர்களே, நிறைய மக்கள் வாய்விட்டு சொல்ல முடியாமல் கஷ்டத்திலே இருப்பார்கள். அவர்களை சந்தித்து அவர்களுடைய துன்பங்களை துயரங்களை துடைப்பது இருக்கிறதே. சுபஹானல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய நன்மைகளை அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். எனவே அந்த விடயங்களை நாங்கள் கூடிய கரிசனை செலுத்த வேண்டும். இந்த ரமலானில் அதிகமான சதக்காக செய்ய வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹுடைய நெருக்கத்தை அடையக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதே போலதான் அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய மஸ்ஜித் மாஷா அல்லாஹ், மஸ்ஜிதுல் அமீனியா மிகவும் அழகான ஒரு அமைப்பில் இப்பொழுது ஒரு முக்காவாசி அளவு கட்டப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் இதற்காக செலவழித்தார்களோ, யாரெல்லாம் இதற்காக முயற்சி செய்தார்களோ, அல்லாஹ் அனைவர்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் பறக்க செய்ய வேண்டும். அனைவர்களுடைய வியாபாரத்திலையும் அல்லாஹ் பறக்க செய்ய வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் இன்னும் இன்னும் அபிவிருத்தி ஏற்படுத்த வேண்டும். அதே போலதான் இன்னும் கடைசி கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். இன்னும் சில பகுதிகள் தான் மீதமாக இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரையும் யோசிக்க வேண்டும். இது எங்களுடைய ஊருடைய மஸ்ஜித், இது எங்களுடைய ஊருடைய மஸ்ஜித். எனவே இதனை எங்களுடைய பொருளாதாரத்தால் கட்டி எழுப்ப வேண்டும் என்ற ஆசை எங்களிடம் உருவாக வேண்டும். எனவே அன்பானவர்களே, அதற்காக வேண்டி எங்களுடைய தர்மங்களை நாம் இங்கு கொட்டுவோமோ அந்த தர்மங்கள் ஒரு நாளும் வீணாக மாட்டாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுடைய மஸ்ஜிதுக்காக நீங்கள் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நாளை சுவர்க்கத்தில் எங்களுக்கு மாளிகைகள் கட்டப்படுகின்றன, சந்தேகமே இல்லை. அன்பானவர்களே, கொழும்பில் இந்த ஒருவர் வருவதாக இருந்தால் முதலாவது சந்திக்கக்கூடியது இந்த மஸ்ஜிதுல் அமீனியா தான். எனவே இது அழகான அமைப்பில் இருப்பதன் மூலமாக அந்த சஃபராளிகளுடைய, அந்த போக்குவரத்து செய்யக்கூடியவர்களுடைய அனைத்து விடயங்களுக்கும் நாங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய உபகாரமாக அமைகின்றது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த விடயத்திலும் நாங்கள் கூடுதலான கரிசனை செலுத்த வேண்டும். அல்லாஹுடைய தீனுக்கு, அல்லாஹுடைய இந்த நல் கருமங்களுக்காக எங்களுக்கு எவ்வளவு இருக்கிறதோ, ஒருவருக்கு 1000 ரூபா தான் கொடுக்கலுமா, ஒருவருக்கு 10,000 தான் கொடுக்கலுமா, 1,00,000 தான் கொடுக்கலுமா, அல்லது ஒரு 10 ரூபா தான் கொடுக்கலுமா, பிரச்சனை அல்ல. அல்லாஹுடைய மாளிகைக்கு விளங்குங்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த சஹாபாக்களுடைய ஒரே ஒரு கவலையாக இருந்தது
இருந்தது தெரியுமா? அல்லாஹ்வுடைய பாதையில் எங்களுக்கு செலவழிக்க முடியாமல் இருந்ததே என்று சில ஏழு சஹாபாக்கள் நபியிடத்தில் வந்து கண்ணீர் வடித்தார்கள். குர்ஆன் சொல்லுகின்றது, வலா அலல்லதீன இதா மா தௌகல தஹ்மிலஹும் குல்த லா அஜிது மா அஹ்மிலுகும் அலை தவல்லவ அயுனுஹும் தஃபீது மின அத்தம் ஹஸனன் அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன். அல்லாஹ் சொல்லுகிறான், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய தர்பாரிலே உங்களுடைய சபையிலே ஏழு சஹாபாக்கள் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்க கூடிய வசதி இல்லை என்று சொல்லி அந்த சஹாபாக்கள் அந்த நபியுடைய மஜிலிஸிலிருந்து எவ்வாறு தெரியுமா அவர்கள் சென்றார்கள்? குர்ஆன் சொல்லுகிறது, தவல்லவ்வாயினுஹும் தஃபீது மினத்தம், அவர்களுடைய கண்களால் கண்ணீர் வடித்து வடித்து சென்றார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. எனவே அன்பானவர்களே, எங்களுக்கு எவ்வளவு இருக்கிறதோ அதை நாங்கள் உதவி செய்வோம், இந்த மஸ்ஜிதை கட்டி எழுப்புவோம். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆசைப்பட வேண்டும், எங்களுடைய கண்களால் இதனுடைய அழகை பார்க்க வேண்டும், எங்களுடைய கண்களால் இந்த மஸ்ஜிதுடைய பூர்த்தியை கண்டு நாங்கள் ரசிக்க வேண்டும். எனவே அதற்காகவும் உங்களுடைய செல்வங்களை மாறி வளையுங்கள். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த ரமலானை ஒழுங்கான முறையில் கழித்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்குவானாக. ரப்பே ரஹ்மானே.